அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தின் நடுவர் உள்ளிட்ட உறுப்பினர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த தமிழ் வணக்கம். இந்த கழகம் நடத்தும் தமிழ் செய்தி போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் என் பெயர் அமிர்தா கார்த்திக். நான் வடக்கே நொலினா மாநிலத்தின் அரசி நகர தமிழ் பள்ளியின் 2ஆம் நிலை மாணவி. இன்று நான் பேச போகும் தலைப்பு ஔவையாரின் மூதுரை. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் என்ற பெண் புலவர் எழுதிய ஒரு தமிழ் நீதி நூல் மூதுரை ஆகும். அறக்கருத்துக்கள் கொண்டதால் முதுமை உரை மூதுரை என்று அழைக்கப்படுகிறது. இது வாக்குண்டாம் என்ற கடவுள் வாழ்த்துடன் தொடங்கி 30 வெண்பாக்கள் கொண்டது. அவற்றுள் 12ஆம் வெண்பாவை பற்றிய என் புரிதலை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். இதோ அந்த பாடல். மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கண்டம் உடல் சிறியார் என்று இருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். இதன் பொருள் தாழம்பூவின் இதழ்கள் பெரிதாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும், ஆனாலும் அது வாசம் தருவதில்லை. மாறாக ஒரு சிறியான மகிழம்பு தொலைவிலிருந்தே நல்ல மனத்தை கொடுக்கும். அதுபோல கடல் பல மடங்கு பெரிதாக இருந்தாலும் அதன் நீர் உறுப்பாக இருப்பதால் குடிக்க பயனில்லாமல் போகிறது. மாறாக அதன் அருகே தோன்றும் சிறிய ஊற்று நமக்கு பயனுள்ள நல்ல நீரை கொடுக்கும். எனவே நாம் ஒருவரையும் உருவம் நிறம் சிறியவர் பெரியவர் என்று எடை போடக்கூடாது. நமக்கு தெரியாத நல்ல குணங்களும் திறமைகளும் அவைகளிடம் இருக்கக்கூடும். இதையே திருவள்ளுவரும் உருவம் கண்டு எல்லாமே வேண்டும் அவரது 667ஆம் குறளில் கூறியிருக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு பாடலும் தனி கருத்தை வலியுறுத்துகிறது. தமிழ் உலகம் நமக்கு தந்த பரிசு ஔவையாரும் அவரது நீதி நூல்களும் ஆகும். இறுதியாக, நான் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் தமிழ் பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். வாழிய செந்தமிழ் வாழ்கிற தமிழ் வாழிய பாரத மணி திருநாடு. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.